முக்கியமாக ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட கருணாநிதியின் குடும்பத்தார் அனைவரும் அங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன தற்போது? வணக்கம். தற்போது காவேரி மருத்துவமனையில் இருந்து மு க ஸ்டாலின், ராஜாத்தியம்மாள் உள்ளிட்ட திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்பத்தார் வெளியே சென்றனர். குறிப்பாக அது மட்டுமல்லாது முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பொன்முடி உள்ளிட்டோரும் வெளியே சென்றனர். இந்த சூழலில் வெளியே செல்வதற்கு அதாவது உள்ளே இருந்து வாகனங்கள் வெளியே செல்வதற்கு வழி இல்லாமல் தொண்டர்கள் முழுவதுமாக அந்த வாயிலை மறைத்து விட்டனர். இதன் காரணமாக சில நேரம் இந்த காவேரி மருத்துவமனை வாயிலில் சிறிது நேரம் பதற்றமான ஒரு சூழலானது ஏற்பட்டது. இந்த சூழலில் எந்த ஒரு வாகனமும் வெளியே செல்லாதவாறு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது இங்கே குழுமி இருக்கின்றனர். அதே போல இங்கே உள்ளே இருந்து வெளியே செல்லக்கூடிய வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத காரணத்தினால் பல முறையும் காவல்துறையினர் தொண்டர்களிடம் கேட்டு பார்த்தனர், வலியுறுத்தி பார்த்தனர். மேலும் இந்த சூழலில் அவர்கள் அங்கிருந்து விலகாத காரணத்தினாலும் உள்ளே இருந்து வாகனங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அங்கே சிறிது அலைகள் ஒரு தடியடியானது நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த தடியடிக்கான காரணமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் இங்கே வெளியே இருக்கக்கூடிய இந்த தடுப்புகளை இந்த தடுப்புகள் மீது ஏறி தொண்டர்கள் கோஷமிட்டனர். அதே போல சிலர் ரகலையிலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இந்த தடியடியானது நடத்த வேண்டிய சூழலுக்கு காவல்துறையினர் தள்ளப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு காவல்துறையினர் தற்போது சிரமப்பட்டு இருக்கின்றனர் என்றே சொல்லலாம். ஏனென்றால் தற்போது தொடர்ச்சியாக காவேரி மருத்துவமனை சுற்றிலுமே அதிகப்படியான திமுக தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய சாலையில் மட்டுமல்லாது மேலே இருக்கக்கூடிய மேம்பாலத்திலும் பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றனர். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரடியாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது இங்கே இருக்கக்கூடிய டிடிகே சாலை, லட்சத்து உள்ளிட்ட சாலைகளில் குழுமியிருக்கின்றனர். மேலும் சிறிதாக நான் முன்பு சொன்னது போல சிறிதளவில் ஒரு தடியடியானது நடத்தப்பட்டது என்று நாம் கூறியிருக்கிறோம். அந்த தடியடி சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் இடத்திற்கு தொண்டர்கள் வந்திருக்கின்றனர். தொண்டர்கள் உள்ளே மருத்துவமனைக்கு உள்ளே செல்லாதவாறு அதிகப்படியான தடுப்பு பேரிகார்டுகளும் போடப்பட்டிருக்கின்றன. மேலும் தொண்டர்களை தற்போது கட்டுப்படுத்த முடியாத சூழலில் தான் காவல்துறையினர் இருக்கின்றனர். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ச்சியாக வரும் பட்சத்தில் தற்போது ஒரு 500 பேர் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 500 காவலர்கள் போதாது என்று இங்கு பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேலும் சில காவலர்களை காவேரி மருத்துவமனைக்கு அழைப்பதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் தற்போதுதான் கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு முன்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியே சென்றனர். அதே போல கட்சி ரீதியில் பார்க்கும்போது பேராசிரியர் அன்பழகன், டி ஆர் பாலு, எம்பி திருச்சி சிவா உள்ளிட்டோரும் தற்போதுதான் வெளியே சென்றனர். இந்த சூழலில் தற்போது சிறிது அளவுக்கான ஒரு அமைதியான சூழல் காணப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த திமுக தொண்டர்களின் கூட்டமானது அதிகரித்திருப்பதனால் ஒரு சிறிதளவுக்கு ஒரு பதட்டமான சூழல் தான் இந்த இடத்தில் காணப்படுகிறது. தொண்டர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினார்கள். தொண்டர்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? அதாவது திமுக தொண்டர்களை பொறுத்தவரையில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து முழுவதுமாக ஒரு உண்மைத்தன்மை தெரியும் வரையில் இங்கிருந்து விலகப் போவதில்லை என்ற ஒரு நிலையில் தான் தொண்டர்கள் தற்போது இருக்கிறார்கள். காவல்துறையினர் பல்வேறு முறைகளில் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சித்தனர். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து பல்வேறு தலைவர்கள், அதாவது திமுக தலைவர்கள் ஆர் ராசா உள்பட பலரும் வெளியே வந்து ஒலிபெருக்கி மூலமாக தொண்டர்களுக்கு கூறினார்கள். ஆனால் அப்போது கேட்டுக்கொண்ட தொண்டர்கள் அவர்கள் அங்கிருந்து நகர்வதாக இல்லை. அதே போல அந்த காவேரி மருத்துவமனை வாயிலில் தொடர்ச்சியாக குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். அதே போல காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக பல்வேறு எச்சரிக்கைகளும் தொண்டர்களுக்கு கொடுத்தனர். அதே போல சில வலியுறுத்தல்களும் காவல்துறை தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் எதனையும் கண்டுகொள்ளாமல் இந்த காவிரி மருத்துவமனையை சுற்றிலுமாக முழுவதுமாக தொண்டர்கள் கூட்டம் தான் காணப்படுகிறது. அவர்கள் இங்கே இருந்து
நகர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக திமுக தலைவர் கருணாநிதி முழு உடல் நலத்துடன் இருக்கிறார் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்தால்தான் இவர்கள் இங்கே இருந்து வெளியே செல்வதற்கான நகர்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது நள்ளிரவு நேரமாக காண போதிலும் கூட தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனையை சுற்றிலுமே தொண்டர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரி மருத்துவமனையில் இந்த டிடிகே சாலையில் முழுவதுமாக சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ச்சியாக இந்த தொண்டர்களின் கூட்டமானது அதிகப்படியில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் அதிகப்படியாக தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது 2 வாகனங்களில் காவல்துறை காவலர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக மேலும் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் காவல்துறையினரின் திட்டமாக இருக்கிறது. மேலும் கதாநிதி திரு திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் சீராக இருக்கிறது, முழு உடல் நலத்துடன் இருக்கிறார் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்தால் மட்டுமே திமுக தொண்டர்கள் இங்கிருந்து வெளியே செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.